தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்து சில்வர் ஜூப்ளி வெற்றி பெற்ற படம் தான் லவ் டுடே. இந்த படத்தோட டைட்டிலுக்கு இரண்டு பட நிறுவனமும் பயங்கரமாக போட்டி போட்டாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் திவ்ய பாரதி நடிச்சிருக்கிற அந்த மலையாள படமான இஸ்கு படத்தோட தமிழ் ரீமேக்கு இந்த படத்துக்கும் லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சிருக்கிறதா தகவலாம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன், அதாவது கோமாளி படத்தோட இயக்குனர், அவரே ஹீரோவாக நடிச்சிருக்கிற படத்துக்கு லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் வச்சு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது அவங்க விஜய் அவர்களிடமும் ஆர்பி சௌத்ரி அவர்களிடமும் இந்த டைட்டிலை நாங்கள் வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு தான் இந்த போஸ்டரையே விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா, லவ் டுடே டைட்டில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு போயிடுச்சு, இதுதான் விஷயம். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த பிரதீப் ரங்கநாதன் பல ஆண்டுகளுக்கு முன்னே விஜய்க்கு எதிராகவே பல கருத்துக்களை சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பிரபல சினிமா விமர்சகர் வந்து தளபதியோட ஜில்லா படத்தை பார்த்துட்டு, இந்த படத்தில் விஜய் அவர்கள் டப்பிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தார். உடனே இந்த பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, என்னது டப்பிங் நல்லா இருந்துச்சா, எப்பா சுரா பார்ட் டூ மாதிரி இருந்துச்சு இந்த டப்பிங்கு, இது வந்து உனக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. தொடர்ந்து விஜயை வந்து பல இடங்களில் இந்த பிரதீப் ரங்கநாதன் கலாய்ச்சிருக்கிறதா தகவலாக வந்துட்டுருக்கு. பழைய ட்விட்டர்லாம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஸோ இப்படிப்பட்டவருக்கு வந்து விஜய் அவர்கள் அவருடைய டைட்டிலை விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு விஜய் ரசிகர்களே ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து தன்னை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இவர் தாக்கியிருக்காரு அப்படிலாம் போய் என்ன தோண்டி துருவிட்டு இருக்க முடியுமா, இல்லை அந்த விஷயத்தில் பெருசு விஷயமா எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு சில்லற விஷயம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு அவரோட டைட்டில் மனப்பூர்வமாக அந்த இயக்குநருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் இனிமேலாச்சு தளபதி விஜய்க்கு விசுவாசமாக இல்லைனாலும் கூட இந்த மாதிரியான ரொம்ப கலாய்க்கிறதோ இல்லை தவறான முறையில் வந்து விமர்சிக்கிறதோ இல்லாமல் இருந்தால் உண்மையாலுமே விஜய் ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. பார்ப்போம் இனி வரும் நாட்களில் பிரதீப் ரங்கநாதன் என்ன மாதிரியான விஷயங்களில் செய்ய போகிறாரு அப்படின்னு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை விட்டு கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.